ஐசியூவிலிருந்து சாதாரண வார்டுக்கு வந்த யாஷிகா. கார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த யாஷிகா தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு அவர் நலமாக இருக்கிறார். யாஷிகா தன் தோழி பவானி, செய்யது, அமீருடன் கடந்த சனிக்கிழமை இரவு கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கும் சூளேரிக்காடு பகுதியில் வந்தபோது அவரின் கார் விபத்துக்குள்ளானது. இதில் பவானி உயிரிழந்தார். படுகாயமடைந்த யாஷிகா சென்னையில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இடுப்பு மற்றும் வலது கால் எலும்பில் முறிவு ஏற்பட்டதால் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டது. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த யாஷிகா நேற்று சாதாரண வார்டுக்கு மாறியுள்ளார். காரை யாஷிகா அதிவேகமாக ஓட்டியதுதான் விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து யாஷிகா மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மருத்துவமனைக்கு சென்று யாஷிகாவிடம் வாக்குமூலம் வாங்கிய பிறகு அவரின் ஓட்டுநர் உரிமத்தை பறிமுதல் செய்தனர். அமெரிக்காவில் இருக்கும் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்த பவானி தன் தோழி யாஷிகாவை பார்க்க சென்னைக்கு வந்திருக்கிறார். வந்த இடத்தில் கார் விபத்தில் சிக்கி பலியாகிவிட்டார். யாஷிகா கண் விழித்ததுமே பவானியை பற்றி தான் கேட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்ததாலும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்ததாலும் பவானி பற்றிய உண்மையை அவரிடம் சொல்லவில்லை. மாறாக பவானி கிரிட்டிக்கலாக இருக்கிறார் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையே யாஷிகாவின் நண்பர் நந்தகுமார் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்.